வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. அடுத்த செய்யுள் கடலோடு விளையாடு அப்படின்ற இந்த செய்யுள் பற்றி பார்க்கலாம். இந்த கடலோடு விளையாடு அப்படின்ற இந்த செய்யுள் எதிலிருந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, சு சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு நூல் அப்படின்ற அந்த நூலிலிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தலைப்பு. இந்த கடலோடு விளையாடு அப்படின்ற இந்த தலைப்பு பார்க்குறப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது கடலை பற்றியும் கடலில் கடலில் வந்துட்டு ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக வச்சு வாழக்கூடிய மனிதர்களை பற்றியும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு பார்க்குறப்போ கடலில் வந்து என்ன யார் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா மீனவர்கள் தான், அதன் மூலயமா பயன்பெறக்கூடியவங்க மீனவர்கள் தான். ஸோ இது வந்து மீனவர்கள் பற்றின ஒரு பாடலாக இருக்குது, மீனவர்கள் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மீனவர்கள் கடலில் வச்சு தான் அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. ஸோ நெய்தல் கடல் வந்துட்டு எந்த ஒரு திணையை வந்துட்டு கடல் வந்து எந்த திணையை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்தல் திணை. ஸோ அந்த நெய்தல் திணைக்கான நிலம், மக்கள், தொழில், பூ இது எல்லாமே நமக்கு பாடல்களை கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். நிலம் அதாவது நெய்தல் திணைக்குரிய நிலம் என்னன்னு பார்த்தோம்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் தான் நெய்தல்குரிய நிலம். அடுத்ததாக மக்கள், அங்கே வாழக்கூடிய மக்களை என்ன சொல்லலாம் அப்படின்னா பரதர், பரத்தியர், எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தொழில், அவங்க செய்யக்கூடிய தொழில் அதாவது கடலோரம் இருக்கக்கூடிய மக்கள் என்ன தொழில் வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், இதுதான் அவங்களுடைய தொழிலாக இருக்கும். அடுத்ததாக அவங்களுக்கான பூ, நெய்தல் திணைக்கான பூ என்னன்னு பார்த்தோம்னா தாழம்பூ. ஸோ நெய்தல் திணைக்குரிய பொருட்களை பார்த்துக்கிட்டோம். அடுத்ததாக நூல் குறிப்பு, நம்மளோட பாடப்பகுதியில் இந்த நூலை பற்றின சில குறிப்புகள் இருக்குது, அதை தான் நம்ம ஒன் மார்க்ஸ் மாதிரி பார்க்கலாம். உழைக்கும் மக்கள் களைப்பை மறக்க பாடும் பாடல், அதாவது உழைக்கிற மக்கள் தன்னோட களைப்பை தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் தான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்ததாக காதால் கேட்டு அப்படியே காதல சும்மா கேட்குறது அப்படியே வாயால் பேசுகிறது தான் வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வாய்மொழி இலக்கியம் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஆராரோ அரியரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், கண்மணியை கண்ணுருங்க, அந்த செய்யுள்ள நம்ம வாய்மொழி இலக்கியத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வாய்மொழி இலக்கியம் எப்படி வரும் அப்படின்னா காதால் கேட்டு வாயால் வழங்கப்படுவது தான் வாய்மொழி இலக்கியம். அதில் என்னென்னலாம் அடங்கும், என்னென்ன மாதிரியான பாடல்கள் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்ற பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு, இது எல்லாமே வாய்மொழி இலக்கியங்களில் தான் அடங்கும். அடுத்ததா பாடல் குறிப்பு. இப்போது பாடலில் வந்துட்டு நமக்கு முக்கியமான குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கவனமாக இந்த பாடலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், ஏன்னா இது ஒரு பொருளை இன்னொரு பொருளோட அதாவது ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எந்த பொருள் எதனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத கவனமாக பார்த்துக்கிட்டால் தான் நம்மளால் இந்த செய்யுள்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப கவனமாக பதில் சொல்ல முடியும். நம்ம முதல்ல பாடல் வரியை பார்க்கலாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா. இது போல தான் எல்லா வரிகளும் அமைஞ்சிருக்கும். அதாவது விடிவெளியை தான் நம் விளக்கோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ இதில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய வரிகளாக தான் அமையும். நமக்கு இதை வந்துட்டு எது எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். விண்மீன்களை எதனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்மீன்கள் தான் விளக்குகளாகவும், விரிந்த கடலே பள்ளிக்கூடமாகவும், கடல் அலை தோழனாகவும், மேகம் குடையாகவும், வெண்மையான மணல் பஞ்சுமத்தை போலவும், விண்ணின் இடி கூத்தாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, இப்போ நம்ம இதை பார்க்கலாம். அதாவது விண்மீன்கள் தான் அதை லைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் விளக்குகளாகவும். ஒன்றோட ஒன்று எப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. விண்மீன்கள் வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும், ஸோ அதெல்லாம் விளக்காக எடுத்துக்கலாம். விரிந்த கடல் பெரிய கடலாக இருக்கிறது தான் நிறைய, அந்த கடலில் தான் நிறைய விஷயங்களை இவங்க கற்றுக்குறாங்க. நெய்தல் திணையை சார்ந்த மக்கள் வந்துட்டு கடல் மூலயமா தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுனால அதை ஒரு பள்ளிக்கூடமாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த கடல் தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம். அடுத்ததாக கடல் அலை, நம்ம கடல் அலையோட போயிட்டு நின்று அது வந்து நம்மளை தொட்டுட்டு போகும், நம்ம ஓடி போய் தொடுறது, அது நம்மளை தொடுறது, ஸோ இப்படி விளையாடிட்டு இருப்போம்ல, ஸோ அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே தான் விளையாடுவோம். ஸோ அந்த கடல் அலையை தோழனாகவும், மேகம் வந்து அங்கங்கே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மேகம் வந்துட்டு ஒரு குடையாக நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மேகம் தான் இங்கே குடையாகவும், வெண்மையான மணல், வெண்மையாக இருக்கக்கூடிய அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மணல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி வெண்மையாக இருக்கும். ஸோ அந்த மணலை பஞ்சுமத்தையாக அவங்க நினச்சிருக்காங்க. விண்ணின் இடி, சத்தம் போடுது இல்லைங்களா, சத்தம் கேட்கும் இல்லையா இடி இடிக்கிறப்போ, அந்த சத்தம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு கூத்து பார்க்குற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்துதான் சீறி வரும் புயல்,
சீறி வரக்கூடிய அந்த புயல், புயல்னா என்ன, காற்று ரொம்ப வேகமாக அடிக்கிறது தான் புயல்னு நம்ம சொல்கிறோம். அந்த காற்று வேகமாக அடிக்கிறத ஒரு ஊஞ்சல் கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. காற்று வேகமாக அடிக்கும் அப்படின்னா விளையாடும் ஊஞ்சலை அது கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பனிமூட்டம், அந்த பனிமூட்டம் தான் அவங்களுக்கான ஒரு போர்வையாக அவங்க நினச்சிருக்காங்க. அடுத்ததாக கதிரவனின் ஒளிச்சுடரை தான் அவங்க மேற்கூரை. கதிரவனோட ஒளிச்சுடர் வந்து இப்படி தான் வரி வரிகளாக தான் விழும். ஸோ இது பார்க்க ஒரு கூரை மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை மேற்கூரையாக அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. கட்டுமரம், அவங்க பயணிக்கிற அந்த கட்டுமரம் தான் அவங்களுக்கு வீடாகவே அவங்க நினைக்கிறாங்க, ஸோ வாழும் வீடு. மின்னல் கோடுகள் அடிப்படை பாடம், அந்த மின்னல் கோடுகள் இருக்கு இல்லையா, கோடுகளை வந்து ஒரு பாடத்தோட வரிகளாக அவங்க நினைக்கிறாங்க, ஸோ அதுதான் அடிப்படை பாடமாக அவங்க நினச்சிருக்காங்க. அடுத்ததாக வலை வீசி பிடிக்கும் மீன்கள், கடலில் வந்துட்டு மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன்கள் தான் அவங்களுடைய ஒரு அத்தியாவசிய ஒரு தேவை, அதை வச்சு தான் அவங்க வந்து பணம் ஈட்டுவாங்க, ஸோ அந்த மீன்கள் தான் அவங்களுக்கு செல்வமாக நினைக்கிறாங்க. அடுத்ததாக முழு நிலவு, முழு நிலவு எப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ஸோ இதை வந்து ஒரு மிரராக கண்ணாடியாக நினச்சிக்கோங்க. முழு நிலவு தான் அவங்களுக்கான கண்ணாடி. அடுத்ததாக மூச்சடைக்கு செய்யும் நீச்சலே தவம், தவம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூச்சடைக்கு செய்வாங்க இல்லையா, ஸோ அதுதான் அவங்க தவமாக செய்கிறாங்க. அது மூச்சடைக்கு செய்யும் நீச்சலை தான் அவங்க தவமாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருப்பாங்க. பாடல் வரிகளை ஒவ்வொன்றா படித்து அதற்கான மீனிங், அதாவது அதற்கான பொருளை நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு பாடல் வரியை கொடுத்துட்டு இதில் எதை வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கேள்வியை கேட்கலாம். எடுத்துக்காட்டுக்கு நமக்கு இந்த ஒரு பாடல் வரியை கொடுக்குறாங்க, விடிவெள்ளி நம் விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு, இந்த முதல் வரியை கொடுத்துட்டு இதில் விளக்காக, அதாவது விடிவெளியை எதனோடு தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம விளக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுனால பாடல் வரிகளை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக உரைநடை பாடத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.